ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் அமைச்சர் வாகனம் ஓட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார், அவரோடு பேசலாம். முகிலன், அது போக முடியாத பாதைங்கிறதுனால அமைச்சர் இருசக்கர வாகனத்தில் போய் ஆய்வு செய்தார்னு தகவல் கிடைத்திருந்தது. தற்போது அவர் ஹெல்மெட் அணியாமல் பயணித்திருக்கிறார், விவரங்கள் என்ன? தொடர்ந்து செய்தியாளர் முகிலனிடம் பேசலாம். சென்னை ஆவடி அருகே மிட்னமல்லி பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் நாசர் அங்கு சென்றார். அப்போது அமைச்சரோடு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்து அதிகாரிகளோடு சென்று அந்த பகுதியை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ ஆய்வு செய்வதற்காக அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள், விவரங்கள்? காயத்ரி, இன்று மினிஸ்டர் நாசர் மற்றும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்பிஜான் அந்த ஆவடி மாநகராட்சியில மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்வதற்காக இன்று சென்றிருந்தனர். ஆனா நம்ம காட்சிகள்ல கூட பார்க்க முடியும், மினிஸ்டரா இருக்கட்டும் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்ல அவரோட வரக்கூடிய யாருமே ஹெல்மெட் அணியல. இன்று மிக முக்கியமாக இன்றுதான் அந்த புது டிராபிக் அதாவது விதிகளை மீறுவோருக்கு அந்த அதிகப்படியான கட்டணங்களை வசூலிக்கும் நடைமுறையானது இன்றுதான் நடைமுறைக்கு வருகிறது. நம்ம காலையிலிருந்து பார்த்திருக்கோம், பல பொதுமக்கள் ஹெல்மெட் அணியாதவர்கள் அந்த போக்குவரத்து விதிகளை மீறுவோர் பலர் இன்று இந்த பைனுக்கு உட்படப்பட்டிருக்காங்க. ஆனா தற்போது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய அமைச்சர்களும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லக்கூடிய ஆட்சியருமே கூட ஹெல்மெட் அணியாம இன்று காலை ஆவடி மாநகராட்சியில வளம் வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காயத்ரி. முகிலன், ஆய்விற்காக போகக்கூடிய பாதை வந்து சிறிதாக இருக்கிறது, அதனால இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இருந்த போதும் அந்த போக்குவரத்து விதிமுறைகள் அப்படிங்கறது பின்பற்றப்படல. நம்மளால வந்து பர்சனலா வந்து அமைச்சர் தரப்புல தொடர்பு கொண்டு கேட்க முடிஞ்சதா அல்லது அதிகாரிகள்ட்ட பேச முடிஞ்சதா? காயத்ரி, இது நம்ம அதாவது அமைச்சரத்தையும் ஆச்சரியத்தையும் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வரோம். பட் கண்டிப்பா இன்றுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றுதான் அந்த புதிய நடைமுறையானது அந்த புதிய டாரிஃப் ரெஜிம் ஆனது இன்னைக்குதான் நடைமுறைக்கு வருது. அப்படி இருக்கக்கூடிய நாளிலேயே நம்ம இப்படி ஒரு காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அமைச்சரும் அந்த ஆட்சியரும் ஹெல்மெட் அணியாம ஆவடி மாநகராட்சிக்குள்ள ஆய்வு பணிக்கு சென்றதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அமைச்சரும் ஆட்சியருமே ஹெல்மெட் அணியாமல் இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களை இயக்கியது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. நன்றி முகிலன், விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.